எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபஸ்ட்டு சம் ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு ஆல்ஃபா பீட்டா அது கொடுத்துருக்கற கொஷினை நம்ம எதுவும் ஃபைனெலாம் பண்ண தேவையில்லை அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்ற ஃபார்மேட்டில் வர மாதிரி நம்ம மாற்றணும் அதான் சார் ஒரு ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் சப் டிவிஷனாக கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா பை த்ரீ பீட்டா ப்ளஸ் பீட்டா பை த்ரீ ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்களா முதல்ல டிமாமினேட்டருக்கு எல்சியம் எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் இந்த த்ரீ த்ரீ காமனாக இருக்குது இல்லையா எல்சியம் வந்து த்ரீ எடுத்துக்கலாம் ஆல்ஃபா பீட்டா எல்சியம் எடுத்தாச்சு இப்போ இங்கே த்ரீ பீட்டா இருக்குது ஆனால் எது இல்லை அப்படின்னா ஆல்ஃபா இல்லை நம்ம எல்சிம் எடுத்துல ஆல்ஃபா நியூமேட்டல் மல்டிபிளைனா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா அதே மாதிரி இங்கே பீட்டா இல்லை பீட்டா ஸ்கொயர் பை த்ரீ பீட்டா இப்போ இதில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி எதுலன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொர் மைனஸ் டூ பீட்டா இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பீட்டா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இது இருக்க மாதிரி எடுத்து சொல்லியிருக்கோம் அதை தான் நம்ம எழுதிவிட்டோம் அவ்வளோதான் இப்போ சப்போஸ் நமக்கு இது ஒரு ஈக்வேஷன் குவார்ட் ஈக்வேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பீட்டாலாம் சப்ஸ்டிட் பண்ணி போகிறது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண தெரியும் நமக்கு அந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சப்சிட் பண்ணுற அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அந்த தான் ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்கேன் அடுத்து செகண்ட் பாருங்க ஒன் பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் ஒன் பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா எல்சிஎம் எடுக்கலாங்களா எல்சிபிஎம் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எப்படி எல்சிஎம் எடுப்பீங்க ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா இதில் பவர் எது அதிகமாக இருக்குது ஆல்ஃபா ஸ்கொயர் அதே அதேமாதிரி பீட்டா ஸ்கொயர் பீட்டா பவர் அதிகமாக இருக்குது ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துட்டும் இப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரில் இங்கே என்ன இருக்குது பாருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது ஒரு பீட்டா இருக்குது அப்போ ஒரு பீட்டா பேலன்ஸ் இருக்குல்ல அந்த பீட்டா வந்து நியூமிரேட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து கம்மியாக இருக்கு அப்போ ஆல்ஃபா வந்து நியூமிரேட்டில் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ஸ்கொயர் பிட்டா ஸ்கொயர் இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஸ்கொயர்க்கில் அது பீட்டா ஹோல் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் இன் டேம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா என்ற ஃபார்மேட்டில் வந்து கொஸ்டினை மாட்டிடும் அவ்வளோதான் அடுத்து தேர்ட் ஒன்று பாருங்கள் தேர்ட் ஒன் பாருங்க த்ரீ ஆல்ஃபா மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ பீட்டா மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் த்ரீ ஆல்ஃபா இன்ட்டு த்ரீ பீட்டா நைன் பீட்டா இந்த த்ரீ ஆல்ஃபா எடுத்து மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ ஆல்ஃபா மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ பீட்டா வந்து மைனஸ் த்ரீ பீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நைன் பீட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த இந்த மிடில் இருக்கிற டேர்ம் இருக்குற மைனஸ் த்ரீயை காமன் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப்லாம் வந்துச்சு ஓகேங்களா இப்போ இதோட வேல்யூ சப்சிட் பண்ணி ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ண முடியும் அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள் ஃபோர்த்து சப்டிவிஷன் ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் த்ரீ பை ஆல்ஃபா எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா எடுத்தாச்சு ஆல்ஃபா பீட்டா எடுத்துகிட்டோம் இப்போ இந்த ஆல்ஃபா வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் சரிங்களா ஆல்ஃபா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் த்ரீ வரும் சரிங்களா இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆல்ஃபா அதேமாதிரி பீட்டா மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ஸ்கொயர் த்ரீ பீட்டா இதில் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஒரு தனியாக டேம் எடுத்துக்கலாம் இந்த த்ரீ ஆல்ஃபா த்ரீ பீட்டா இருக்குது அதுலேருந்து த்ரீயே காமன் எடுத்துலாம் இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தனியாக ஃபார்மில் இருக்குது இல்லையா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் த்ரீ ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா பாருங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ஆல்பாபீட்டா என்ற டேர்ம்ஸ்ல வந்துடுச்சு பாருங்க அவ்வளோதான் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ரைட் ஈச் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அதாவது இங்கே எதையும் ஃபைன் பண்ணலாம் நம்மளை சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னா கொடுத்துருக்கிற கொஷின்ஸை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபாபீட்டா இதோட வேல்யூ சப்சிட் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்ட பண்ண சொல்கிறாங்க மாற்ற சொல்றாங்க அவ்வளோதான் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா ஓகே பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் பாருங்க ஃபஸ்ட்டு சப் பாருங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா பை த்ரீ பீட்டா ப்ளஸ் பீட்டா பை த்ரீ ஆல்ஃபான்னு கொடுத்துருங்க இப்போ எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க த்ரீக்கு த்ரீக்கு எல்சிஎம் எடுத்தால் த்ரீ தான் வரும் அடுத்தது பீட்டா இருக்குது ஆல்ஃபா இருக்குது அப்போ எல்சிஎம் எடுத்துன்னு வச்சிங்களேன் ஆல்ஃபா பீட்டா எல்சிம் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எதுவும் இல்லை காமனாக இல்லைனாலும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்குவோம் இல்லையா ஸோ ஆல்ஃபா பீட்டா எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இங்கே த்ரீ பீட்டா இருக்குது என்ன இல்லைனா ஒரே ஒரு ஆல்ஃபா குறையுது நம்ம எல்சிஎம் எடுத்தது அப்போ அந்த ஆல்ஃபா வந்து நியூமினேர் நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணினா ஆல்ஃபா ஸ்கொயர் ஆயிடும் அதே மாதிரி இங்கே வந்து பீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ஆயிடும் இப்போ பாருங்கள் இந்த நியூமிரேட்டர் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குல்ல அதை எப்படி எழுதலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா அதாவது இந்த கொஷ் இந்த நமக்கு வந்துருக்கிற ஆன்சர் பாருங்கள் எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ சப்சிட் பண்ணுற மாதிரியும் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சப்சிட் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்படிதான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க அதாவது நம்ம அந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து கண்டுபிடிப்பில் சம் ஆஃப் ரோட்டு ப்ராடக்ட் ஆஃப் அது சப்ஸிட் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு சொன்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எப்படி இருந்தது கொஸ்டின் அதை நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சப்ஸிட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா அவ்வளோதான் இதில் வேற எதுவும் நமக்கு வேல்யூ கொடுக்கல எதுவும் சப்ஸிட் பண்ணிலாம் கேட்கல சரிங்களா ஒன்லி ஜஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா என்ற ஃபார்மேட்ல வந்து நமக்கு இருக்கணும் ஆன்சர் அவ்வளோதான் அடுத்து செகண்ட் பாருங்க ஒன் பை ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஒன் பை பீட்டா ஸ்கொயர் ஒன் பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எல்சி மட்டும் நம்ம வரும் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயருக்கு இங்கே ஆல்ஃபா இருக்கு எல்சியம் எடுத்தால் நான் பவர் அதிகமாக இருக்குதுன்னா எல்சிஎம் எடுப்பீங்க அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே பீட்டா இருக்குது இங்கே பீட்டா ஸ்கொயர் எல்சியம் எடுத்தா பீட்டா ஸ்கொயர் இப்போ இங்கே எது குறையுது பாருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அப்போ ஆல்ஃபா இல்லை இல்லையா ஆல்ஃபா இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்ததில் ஒரு ஆல்ஃபா அதாவது பீட்டா வந்து குறையுது இல்லையா அப்போ அந்த பீட்டாவை நியூமிரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறாங்க ஒன் இன்ட்டு பீட்டா பீட்டா அதேமாரி இங்கே வந்து ஒரு ஆல்ஃபா வந்து நமக்கு குறையுது அப்போ அந்த ஒரு ஆல்ஃபா நியூமிரேட்டர் நாமர் மல்டிப்ளை பண்ணால் நியூமிரேட்டரில் வந்து ஆல்ஃபா வந்துடும் இப்போ பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கல அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குல்லையா அது ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் என்ன என்ன ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஹோல்ஸ் அதாவது ஆல்ஃபா பீட்டா வர மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம் சரிங்களா அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் த்ரீ ஆல்ஃபா மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ பீட்டா மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணணும் வரும் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் ஆல்ஃபா பீட்டா அடுத்தது மைனஸ் த்ரீ ஆல்ஃபா மைனஸ் த்ரீ பீட்டா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் இப்போது நைன் ஆல்ஃபா பீட்டா அடுத்து இந்த ரெண்டுத்துலேருந்து மைனஸ் த்ரீயை காமன் எடுத்துகிட்டு வச்சுக்கேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன் இப்போது பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா சப்சிட் பண்ணுற மாதிரி கொஷின் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சப்சிட் பண்ணுற மாதிரி கொஷின் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சு அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் ஃபோர்த் சப் டிவிஷன் அதில் ஃபோர்த் சப் டிவிஷன் பார்க்கலாம் பாருங்கள் ஃபோர்த் சப் டிவிஷன் பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் த்ரீ பை ஆல்ஃபா எல்சிஎம் எடுத்தால் ஆல்ஃபா பீட்டா மல்டி எடுத்தாச்சு இப்போ அந்த ஆல்ஃபா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இல்லைன்னு வச்சுங்களேன் இப்போ இங்கே பீட்டா இருக்குது ஆல்ஃபா இல்லை இல்லையா ஆல்ஃபா நியூர்ட்டர் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அதேமாதிரி இங்கே பீட்டா இல்லை இல்லையா அப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் த்ரீ சரிங்களா இப்போ மல்டிப்ளை பண்ண பார்க்கலாம் ஆல்ஃபா எடுத்து மல்டிப்ளை ஆல்ஃபா ஸ்கொயர் த்ரீ ஆல்ஃபா அதேமாதிரி பீட்டா மல்டிப்ளை பண்ணா பீட்டா ஸ்கொயர் த்ரீ பீட்டா இதில் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஒரு தனி டம் பிளஸ் இந்த த்ரீ ஆல்ஃபா த்ரீ பீட்டா இருக்கு இல்லையா இந்த ரெண்டுத்துலேருந்து காமனாக த்ரீ வெளியே எடுத்துட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இப்போ பாருங்கள் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம இந்த ஆல்ஃபா பீட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி எப்படி எடுக்கலன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மினஸ் டூ ஆல்ஃபா பிட்டான்னு ஒரு ஃபார்ம் இருக்குது அதை அப்ளை பண்ணிட்டுனா இப்போ பாருங்க இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பீட்டா அப்படின்ற ஃபார்மேட்ல வந்துருச்சு கொஷின்ஸ் இப்போ நம்ம ஈஸியாக சப்சிட் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம முதல்ல இந்த மாதிரி மாற்றிக்கணும் முதல்ல கொஷ்ஷன் எது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபாபீட்டா வராமாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம்னு வச்சிங்களேன் அப்போ அந்த இடத்துல நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூவும் பீட்டா வேல்யூ சப்ஸிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம முதல் சம்மில் வந்து எப்படி வந்து நம்ம அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபாபீட்டா ஃபார்மேட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அதோட வேல்யூஸை சப்சிட் பண்ணி சிம்பிளை பண்ணி போடணும் இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட் ஓகேங்களா இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போகிறாங்க பாருங்கள் செகண்ட் செம் பிறமா எக்ஸைஸில் செகண்ட் ப்ராப்ளம் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வித்தவுட் சால்விங் ஃபார் த ரூட்ஸ் ஃபஸ்ட்டு பாருமா ஒரு குவார்ட் ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயர் கோபிஷன் ஏ டூ எக்ஸ்டு கோபிஷன் பி மைனஸ் செவன் கான்ஸ்டன்ட் வந்து சி ஃபைவ் இப்போது ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா தான் ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நம்ம

இங்கே வந்து பீட்டாவில் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணி ஏன்னா அங்கே அது எல்சியம்லாம் அது இல்லை சரிங்களா இங்கே பீட்டா இல்லாதுனால பீட்டாவில் மல்டிபிளை பண்ணும் நியூமேட்டரில் இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வேல்யூ என்னது செவன் பை டூ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வந்து ஃபைவ் பை டூ அதாவது செவன் பை டூ இன்ட்டு இந்த ஃபைவ் பை டூ ரெசிபி கிளாச்சுன்னா டூ பை ஃபைவ் இந்த டூ டூ கேன்சல் பண்ண ஆன்சர் வந்து செவன் பை ஃபை இஸ் ஆன்சர் இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஃபை ஆல்ஃபா எல்சிஎம் எடுத்தேன்னா பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா எல்சிஎம் எடுத்தாச்சு இப்போ இங்கே பீட்டா இருக்கு ஆல்ஃபா இல்லை அப்போ ஆல்ஃபாவில் நியூம் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே ஆல்ஃபா இருக்கு பீட்டாவில் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் போய் ஆல்ஃபா பீட்டான ஆயிடும் சரிங்களா இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கேயருக்கு ஃபார்ம்ல இருக்கு இல்லைங்களா என்ன ஃபார்ம்லாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா இப்போ இதில் சப்சிட் பண்ணுங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா இது வேல்யூலாம் சப்சிட் பண்ணுங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து செவன் பை டூ இல்லைங்களா இந்த செவன் பை டூ இருக்குது பாருங்கள் செவன் பை டூ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி நைன் பை ஃபோர்னு வரும் சரிங்களா அதே மாதிரி இங்கே இந்த டூ டூ கேன்சல் பண்ணிட்டுனுச்சிங்களேன் அப்போ ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் மைனஸ் ஃபை பை ஃபைவ் பை டூ இப்போ முதல்ல நியூமிரேட்டரை சிம்பிளை பண்ணுங்கள் அதாவது ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் இப்போ இங்கே எல்சிஎம் வந்து ஆக்சுவலாக ஃபோர் தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஃபோர் எடுத்துகிட்டோம்னா எங்கள் ஃபார்ட்டி நைன் அப்படியே போட்டுக்கலாம் பட் இங்கே ஒன் தானே இருக்குது ஃபோர் ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நியூமிரேட்டரும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணாதான் டெனாமிரேட்டர் ஃபோர்னு வரும் அப்போது டுவெண்ட்டின் வரும் அப்போ ஃபார்ட்டி நைன் மைனஸ் டுவெண்ட்டி வந்து வரும் நமக்கு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் பை ஃபோர் வரும் இந்த ஃபைவ் பை டூ ரெசிப்ட் ஆகாச்சுன்னா டூ பை ஃபைவ் இப்போ ஆக்சுவலாக என்ன வரும் டுவெண்ட்டி நைன் பை ஃபோர் இன்ட்டு டூ பை ஃபைவ் இதை டூ டூ கேன்சல் பண்ணால் டூ வரும் அப்போ டுவெண்ட்டி நைன் பை டென் டென்இஸ் ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு டுவெண்ட்டி நைன் பை டென் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிஷன் டுவெண்ட்டி நைன் பை டென் அடுத்தது அடுத்த தேர்ட் பாருங்கள் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ப்ளஸ் டூ பை பீட்டா ப்ளஸ் டூ ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டூ பை ஆல்ஃபா ப்ளஸ் டூ எல்சிஎம் என்ன பண்ணணும்னா இந்த காமனாக இருக்கான்னு பார்ப்போம் காமனாக இருந்தால் பவர் அதிகமாக இருக்குது எடுத்துவிங்க அதெல்லாம் எல்சிஎம் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ரெண்டுமே காமன் கிடையாது அதனால் என்ன பண்ணுற ரெண்டுத்துமே எடுத்துக்கணும் காமனாக இல்லைன்னா ரெண்டுமே எடுத்துக்கும் ரெண்டு டேர்ம்லேயுமே எடுத்துக்கும் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் டூ காமன் எடுத்து எடுத்தாச்சு எல்சிஎம் எடுத்தாச்சு அப்போ இங்கே நியூமிரேட்டர் என்ன மல்டிப்ளை பண்ணிணா இங்கே என்ன டேம் இல்லை டினாமினேட்டர்ல அப்படின்னு பார்த்தா பீட்டா பிளஸ் டூ இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் டூ இல்லை அதை நியூமேட்டரில் மல்ட்டிப்ளை பண்ணும் ஏற்கனவே நியூமிரேட்டில் ஆல்ஃபா ப்ளஸ் டூ தான் இருக்குது இன்னொரு நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் டூ மல்ட்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பிளஸ் டூ ஹோல் ஸ்கோர் ஆயிடும் அதேமாதிரி இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் டூ இருக்குது டினாமினேட்டில் அப்போ நியூமிரேட்டில் என்ன பண்ணணும் நம்ம அதே ஆல்பா ப்ளஸ் டூவா தான் மல் சாரி பீட்டா பிளஸ் டூவில் மல்ட்டிப்ளை பண்ணுங்கள் இல்லாதட்டும் அப்போ பீட்டா பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இப்போ இது எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க ஏ பிளஸ் பி ஓஸ்க்கு எக்ஸ்பண்ணு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ஏற்கனவே டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் ஃபோர் அதேமாதிரி பி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் பீட்டா ப்ளஸ் ஃபோர் சரிங்களா அதேமாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா பிளஸ் டூ மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா அதேமாதிரி டூ ஆல்ஃபா டூ பீட்டா ப்ளஸ் ஃபோர் சரிங்களா இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எழுதிட்டோமா அதே மாதிரி ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னா ஆயிடும் எயிட் ஆகிடும் ஓகேங்களா இப்போது டினாமினரில் அதேமாதிரி இது ரெண்டு டேர்ம்லருந்து டூவாக காமனாக எடுத்துகிறாங்க ஆல்ஃபா பீட்டா டூ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஃபோர் அதுமாதிரி நியூமிரேட்டரில் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கேயர்ல அதுக்கு ஃபார்ம்ல அப்ளை பண்ணி பண்ணுங்க ஆல்ஃபாபிட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கொர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா அப்ளை பண்ணிச்சு சரிங்களா இப்போ வேல்யூ சிம்ப்ளை பண்ணுறாங்க போகிறமா இப்போ அது வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வயூ பை டூ ஆல்ஃபா ஆல்ஃபாபீட்டா வேல்யூ வந்து ஃபை பை டூ அது சிப்ளை பண்ணலாமா செவன் பை டூ ஸ்கொயர் ஸ்கொயர்னாவ ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் நியூமிரேட்டர் மட்டும் மைனஸ் இந்த டூ டூ கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபைவ் ப்ளஸ் இந்த டூ கேன்சல் பண்ண டூ ஃபோர்டீன் அடுத்து ப்ளஸ் எயிட் அவ்வளோதான் இதை சிம்பிளே பண்ணிக்கணும் இது சிம்பிளே பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவை சப்பரேட் பண்ணால் செவன்டீன் வரும் அதான் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் ப்ளஸ் செவன்டீன் வரும் நியூரேட்டர் டினாமினேட்டர் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டூ டூ அடிச்சிடலாம் என்ன வரணும்னா ஃபைவ் பை டூ இப்ப பாருங்கள் இந்த ஃபைவ் பை டூ அப்படியே வந்துடும் இந்த டூ டூ அடிச்சுட்டா செவன் ப்ளஸ் ஃபோர் வந்து லெவன் வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் இப்போ இதை நியூமிரேட்டர் முதல்ல எல்சி பாருங்கள் ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் பிளஸ் செவன்டீன் இருக்கு இல்லையா செவன்டீன் பை ஒன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஃபோர் எடுத்துட்டோம்னா ஃபார்ட்டி அப்படியே போட்டுக்கலாம் இங்கே ஒன் தான் இருக்குது அப்போ ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும் நியூமிராட்டி நான் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் செவன்டீன் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு பார்க்கும்போதுனா ஒரு நமக்கு சிக்ஸ்டி எயிட் வரும் அப்போ சிக்ஸ்டி எயிட்டாக ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா அப்போனா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் வரும் ஆட் பண்ண ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பை ஃபோர் இன்ட்டு இதே அதேமாதிரி சிம்பிளை பண்ணிணா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் பை டூ வரும் அது ரெசிப் ஓகே பண்ணால் டூ பை டுவெண்ட்டி செவன் வரும் இப்போ இந்த டூக்கு இது ரெண்டு ரெண்டுக்கு கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணால் டு டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டூ ஃபிஃப்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பை

இன்னொரு குவாட்டி இக்வேஷனை நம்மள ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க வேறு ஒரு குவாட்டி இக்வேஷனை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நமக்கு என்ன தெரியும் ஒரு குவாட்டி இக்வேஷன் ஃபார்ம் பண்ணனா நமக்கு என்ன ஃபார்ம்லாம் போதும் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பார்த்துருக்கோம் இந்த சாப்டரில் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்னு சொல்லுவோம் இல்லை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் ஜீரோ இதான் வந்து ஃபார்முலா ஒரு ஒரு குவாட்டடி இக்வேஷன் ஃபார்ம் பண்ணோன்னா சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கொடுத்தாங்கன்னா இதான் ஃபார்முலா ஆக்சுவலா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் ஜீரோ ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து ஒரு ரூட்டு பீட்டா ஸ்கொயர் வந்து ஒரு ரூட்டாக இருந்தால் அப்போது இதோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஆல்ஃபா பீட்டாவோடய ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க ஆல்ஃபா பீட்டா வந்து ஒரு ரூட்டாக இருந்தால் அதோட ஈக்வேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு அது கொடுத்துட்டாங்க இப்போ நம்மள என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து ஒரு ரூட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும் பீட்டா ஸ்கொயர் ஒரு ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அப்போ இதோட ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ரூட்டும் சேர்ந்து ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கும் இல்லையா குவாண்டட்டி ஈக்குவேஷன் அது என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு குவாண்டட்டி ஈக்குவேஷன் நம்ம உருவாக்கணும்னால என்னன்னா அந்த ரூட்டோட சம் ஆஃப் ரூட் நமக்கு தெரியும் கரெக்ட்டுங்களா அப்போ சம் ஆஃப் ரூட்னு நீங்கள் ஒண்ணே என்ன பண்ணக்கூடாதுங்க ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு கண்டுபிடிக்க கூடாது ஏன்னா இங்க ஆல்ஃபா பீட்டான்றது இந்த ஈக்குவேஷன் அவங்க கேக்குறது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்வேஷன் அப்போ இதோட சம் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்கணும் எதோட சம் தி ரூட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட சம் ஆஃப் த ரூட்டும் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோடைய ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா நமக்கு தேவைப்படும் அதை நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துக்கணும் சரிங்களா ரைட் பார்க்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான சம் தான் புரிஞ்சுக்கிட்டே ஈஸி பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ முதல்ல இதில் வந்து எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் கோய்சன் ஏ வந்து ஒன்று எக்ஸ் ஒர்க்கொய் ஆப்ஷன் வந்து சிக்ஸு கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் சரிங்களா இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம் சம் ஆஃப் த கண்டுபிடிங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பைஏஏ ஃபார்முலா அப்போ மைனஸ் சிக்ஸ் பை ஒன் வந்து மைனஸ் சிக்ஸு அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்டை கண்டுபிடிக்கிறோம் ஸோ சி சி வந்து மைனஸ் ஃபோர் பை ஏ வந்து ஒன் அப்போ மைனஸ் ஃபோர் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சி பொதுவாக நல்லா புரிஞ்சுங்க இப்போ நம்ம மூணு சப் டிவிஷன் இருக்குல்லையே அந்த மூணுத்துக்குமே இந்த சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து இதை இதை யூஸ் ஆகும் சரிங்களா இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா யூஸ் ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு சம் போயிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்கன்னா கிவன் ரூட்ஸ் எது ரூட்ஸ்னு சொல்றாங்க ஆல்பா ஸ்கொயர் வந்து ஒரு ரூட்டா பீட்டா ஸ்கொயர் வந்து ஒரு ரூட்டா நல்லா புரிஞ்சு இது ரெண்டும் ஒரு ரூட்னா இப்போ இதோட குவாடிக்யோஷன் வேணும்னா இதோட சமாட்ட இதோட இதோட கண்டுபிடிச்சு எதோ சமாட்டா ஸ்கொயர் சம் ஆஃப் கண்டுபிடிக்கிறா இங்க என்ன ரூட் கொடுத்துறாங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்ப அதை ஆட் பண்ணுங்க ஸ்கொயர் பிளஸ் ரூட் கண்டுபிடிச்சுமா இப்போ இதுக்கு ஃபார்மலா இருக்கா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கோர் ஃபார்மல இருக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் சிக்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்க அதை சப்ஸிட் பண்ணுங்கள் அப்போ மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடும் மைனஸ் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எயிட் ஆயிடும் அப்போ ஆட் பண்ணால் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ சம் ஆஃப் த ரூட் வந்து ஃபார்ட்டி ஃபோர்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கலாம் ஸோ இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கும் போது ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இது எப்படி எதுலன்னா ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் ஆல்ஃபா பீட்டா வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒரு நமக்கு சிக்ஸ்டீன் சரிங்களா ரைட் இப்போது அவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஒரு குவாட்டி ஃபார்ம் பண்ணு ஃபார்ம்லா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டி எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் ரூட் என்ன ஏதாவது ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து சிக்ஸ்டீன் ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் சம் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு போடக்கூடாது ஏன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டாறது இங்க வந்து ரூட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட் ஆல்ஃபா பீட்டா ரூட் கிடையாது இங்க என்ன ரூட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தான் ரூட்டுங்களே அப்போ இங்க சம் ஆஃப் த ரூட்னா என்ன வரும் நமக்கு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ அதை தான் நம்ம ஃபார்ட்டி ஃபோர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை தான் இங்கே இங்கே சப்சிட் பண்ணி போட்டிருக்கோம் அடுத்தது பாருங்க செகண்ட் சப்டிஷன் பாருங்க கிவன் ரூட்ஸ் டூ பை ஆல்ஃபா ஒரு ரூட்டுமா நல்லா புரிஞ்சுங்க டூ பை ஆல்ஃபா ஒரு ரூட்டு டூ பை பீட்டா ஒரு ரூட்னா அப்போ இதோட குவாட்டிக் ஃபார்ம் பண்ணணும்னா என்ன வேணும் நமக்கு இந்த ரெண்டு ரூட்டோட சம் ஆஃப் த ரூட் வேணும் இந்த ரெண்டு ரூட் உடைய ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வேணும் இது ரெண்டு எடுத்துமே அந்த ஜென்ரல் ஃபார்ம்லால போடணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு எக்ஸ் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு சரி முதல்ல சம் சம்மாபத்து ரூட்டு கண்டுபிடிக்கிற நம்பர் ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணுறாங்க டூ பை ஆல்ஃபா ப்ளஸ் டூ பை பீட்டா முதல்ல பாருங்க டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆல்ஃபா பீட்டா இல்லையா எல்சியம் மட்டும் ஆல்ஃபா பீட்டா இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது பீட்டா இல்லை பீட்டாவில் மல்டிப்ளை பண்ணால் டூ பீட்டா நியூமிரேட்டரில் டூ பீட்டா ப்ளஸ் டூ ஆல்ஃபான்னு வரும் டூவாக காமனாக எடுத்துட்டு வச்சுக்கேங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாரு இப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வந்து நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அதை சப்சிட் பண்ணுங்கள் மைனஸ் சிக்ஸு மினஸ் ஃபோரை சப்ஸிட் பண்ணியாச்சு இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும் இந்த டூக்கும் ஃபோருக்கு அடிச்சா கேன்சல் பண்ண டூ ஆயிடும் இந்த டூக்கும் சிக்ஸுக்கு அடிச்சா த்ரீ அப்போ ஆன்சர் வந்து த்ரீ சம் ஆஃப் த ரூட் வந்து த்ரீ மேம் அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா டூ பை ஆல்ஃபாவையும் டூ பை பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணும்போது டூ டூ சார் ஃபோர் நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிச்சு டினாமினேட்டர் அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணிட்டோமா ஃபோர் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ் ஃபோர் அப்போ ஃபோர் பை மைனஸ் ஃபோர் கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒன் இப்போ சம் ஆஃப் த ரூட்டும் ஃபைன் பண்ணியாச்சு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் ஃபைன் பண்ணியாச்சு அப்போ த குவாட்டிக் கொஷ்ஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் ஜீரோ சம் ஆஃப் த ரூட் என்ன த்ரீ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து மைனஸ் ஒன் அவ்வளோதான் இதான் ஆன்சர் அதாவது இப்போ இப்போ நம்ம ஃபைன் பண்ணிக்கிற ஈக்குவேஷன் இதோட ரூட் வந்து என்ன வரும்னா இதோடய ரூட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டூ பை ஆல்ஃபா டூ பை பீட்டா இதான் இதோட ரெண்டு ரூட்டு சரிங்களா அடுத்தது பாருங்கள் தேர்டு தேர்டு பாருங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அப்படின்றது ஒரு ரூட்டான் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபான்றது இன்னொரு ரூட்டாக இந்த ரெண்டு ரூட்டை வச்சுக்கிட்டு ஒரு குவார்ட்டிக்வேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா முதல்ல இது ரெண்டுத்தினுடைய சம் ஆஃப் ரூட்டை இது ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கும் அப்போ முதல்ல சம் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் சரிங்களா சம் ஆஃப் த ரூட்டாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அவ்வளோ தான் இதில் எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே ஆல்ஃபா ஒன் ஒரு ஆல்ஃபா இருக்குது ரெண்டுத்துலையுமே பீட்டா இருக்கு எடுத்துட்றோம் பீட்டா வெளியே எடுத்துவிட்டா இங்கே ரெண்டு ஆல்ஃபால் ஒரு ஆல்ஃபா இருக்கும் இங்கே மாதிரி என்ன இருக்கும் ஒரு பீட்டா இருக்கும் சரிங்களா இப்போ இதோட ஆல்ஃபா பீட்டா வலி மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வலி மைனஸ் சிக்ஸு அப்போ மைனஸ் இன்ட்ரென் மைனஸ் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பாருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இது ஒரு ஆல்ஃபா அப்போ ஆல்ஃபா கியூப் ஆயிடும் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் பீட்டா கியூப் ஆயிடும் இப்போ ஆல்ஃபா பீட்டா ஹோல் க்யூப்னு எடுக்கலாம் ஆல்ஃபா பீட்டா வேலையே வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் க்யூப் பண்ணினா மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்போ ஆன்சர் என்ன வரும் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டின் சிக்ஸ்டின் ஃபோர் சார் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் இஸ் ஆன்சர் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இப்போ தேர் ஃபோர் தார்வைட் குவார்டர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் டுவெண்ட்டி எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் இஸ் ஆன்சர் சரிங்களா அவ்வளோதாம்மா